செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் 6 பேர் மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முத்துக்குமார், சொல்லுங்க, இந்த 6 பேர் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர்கள், எப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள், என்னென்ன அறிகுறிகள் குறிப்பாக அவர்களிடம் காணப்படுகிறது? வணக்கம். அதாவது செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் டெங்கு காய்ச்சலின் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த 6 வயது சிறுமி நேற்று அதாவது உயிரிழந்த சம்பவம் என்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சூழலில் மற்றவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 6க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறாங்க இந்த மர்ம காய்ச்சலின் காரணமாக. அந்த காய்ச்சியை நம்மளால் சற்று நேரத்துக்கு முன்பாக பதிவு செய்ய முடிந்தது. குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது சென்னை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை தான் நின்று கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே தொடர்ச்சியாக பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது பெய்து வந்தது. இந்த கனமழை என்பது பெய்து வந்ததன் காரணமாக பல்வேறு பகுதியை பொறுத்தவரைக்குமே தொடர்ச்சியாக காய்ச்சலின் காரணமாக, அதாவது டெங்கு காய்ச்சல் உட்பட மர்ம காய்ச்சலின் காரணமாக பல இடங்களில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டால் மழைக்காலங்களை பொறுத்தவரைக்குமே கொசு உற்பத்தி என்பது அதிகமாக இருப்பது வழக்கமாக ஒன்றாகும். இதற்காக அரசு தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்க வேண்டும். ஆனால் தொடர்ச்சியாக இந்த அரசு என்பது தொடர்ச்சியாக இதை தவறவிட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டால் வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே இது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது வடகிழக்கு பருவமழை தற்போது துவங்கியிருக்கிறது. இந்த வடகிழக்கு பருவமழை துவங்கிய பிறகு பல்வேறு இடங்களில் மழை பெய்ததன் காரணமாக குறிப்பாக சென்னையை பொறுத்தவரைக்கும் சரி, சென்னை இருக்கக்கூடிய அண்டை மாவட்டங்களாக பார்க்கக்கூடிய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்தவரைக்குமே மழைக்காலங்களில் ஒரு நாள் பெய்த மழைக்கே வந்து இடுப்பளவு தண்ணீரை நம்மால் காண முடிகிறது. அப்படி மழைக்காலங்கள் ஒரு நாள் பெய்த மழைக்கு பிறகு இடுப்பளவு தண்ணீர் தேங்கி அதன் பிறகு தண்ணீர் வடியும் பட்சத்தில் பல்வேறு இடங்களில் இந்த கொசு என்பது உற்பத்தி ஆகிறது. இந்த கொசு என்பது உற்பத்தி ஆகக்கூடிய இது போன்ற டெங்கு காய்ச்சல் பறவைகள் உள்ளிட்ட பல்வேறு காய்ச்சல்கள் என்பது வருகிறது. அது மட்டுமல்லாமல் மர்ம காய்ச்சல் உள்ள காய்ச்சல் வருகிறது. அதன் அடிப்படையில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தான் காய்ச்சலின் காரணமாக, அதாவது செங்கல்பட்டு செய்யாறு தேவராஜபுரத்தைச் சேர்ந்த யாத்திகை என்ற சிறுமி, 6 வயது சிறுமி, ஏற்கனவே மர்ம காய்ச்சலின் காரணமாக தனது சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அவருக்கு பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. அந்த பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டதில் அவருக்கு அந்த டெங்கு காய்ச்சல் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவருக்கு என்பது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தீவிர சிகிச்சை என்பது பலனளிக்காமல் அவர் உயிரிழந்த சம்பவம் என்பது பெரும் சோகத்தையும் மற்றவர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழலில் மேற்கொண்டு கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட நடவடிக்கை என்பது நம்மளுக்கு மிக மிக அவசியமான ஒன்றாகும். வரக்கூடிய நாட்கள், அதாவது இந்த நவம்பர் மாதமும் சரி, இந்த டிசம்பர் மாதமும் சரி, குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்தவரைக்குமே எல்லினோ ஆண்டு என்பதால் கிட்டத்தட்ட வடகிழக்கு பருவமழை என்பது ஜனவரி மாதத்தினுடைய 15ஆம் தேதிக்கு மேல் வரையும் இருக்கும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வாளர்கள் கணிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது பல்வேறு தரப்பிலிருந்து எடுக்கப்பட வேண்டும். அது ஒரு பகுதியாக தான் கிட்டத்தட்ட ஊராட்சியாக இருந்தாலும் சரி, நகராட்சியாக இருந்தாலும் சரி, மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் எந்தெந்த இடங்களில் தேவையில்லாமல் தண்ணிகள் தேங்கியிருக்கிறது, அது மட்டுமல்லாமல் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் தண்ணி தேங்கியிருக்கும், இந்த மட்டைகள், அந்த குப்பைகள்லாம் தண்ணி தேங்கி இருக்கும், அது போன்ற இடங்களில் இருந்து தான் அந்த கொசுகள் என்பது உற்பத்தி ஆகிறது. ஆக அதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த மழைக்காலங்கள் தொடங்கியிருக்கு. இருந்தாலும் ஒரு வாரமாக மழை இல்லாத அது போன்ற சூழலில் இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தால் மட்டுமே தான் வரக்கூடிய நாட்களில் இது போன்ற மர்ம காய்ச்சலில் இருந்து அதாவது பொதுமக்களை காக்க முடியும். ஆக பொதுமக்கள் தரப்பிலிருந்து என்ன கோரிக்கை இருக்கலாம், இது மாதிரி பல்வேறு இடங்களில் இது போன்ற மர்ம காய்ச்சல் ஏற்படுகிறது, இதற்கெல்லாம் காரணம் என்று கொசு தான் உற்பத்தி அதிக அளவு உற்பத்தி ஏற்பட்டு பொதுமக்களை கடிக்கும் போது பொதுமக்களுக்கு இது போதிய மர்ம காய்ச்சல் இருக்குது. இதனால்
தான் மருத்துவமனைக்கு வருவாங்க. ஆக மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்பாகவே நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்காக முதற்கட்டமாக இதை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் உட்பட பல்வேறு விதமான கருத்துக்களை இந்த அதாவது சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த நோயாளிகள் தரப்பிலிருந்து கோரிக்கை வைத்திருக்காங்க. முதற்கட்டமாக இது போன்ற தண்ணீர் தேங்கக்கூடிய ஆக இதெல்லாம் வந்து அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் லோக்கல் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரைக்குமே ஒருவர் இந்த டெங்கு காய்ச்சலின் காரணமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்திருக்கோம்ல, அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட இருக்கக்கூடிய அந்த அரசு ஆரம்ப பகுதியில் அது மட்டுமல்லாமல் ஊர் அது பல்வேறு கிராமங்கள் இருக்கக்கூடிய அந்த சிறிய சிறிய மருத்துவமனைகளில் சோதனை மட்டுமல்ல வரக்கூடிய அனைத்து நோயாளிகளுக்குமே உடனடியாக அந்த ரத்த பரிசோதனை உள்ளிட்ட அனைத்து பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு எது போன்ற காய்ச்சல் இருக்கிறது, லேசான காய்ச்சலா, லேசான காய்ச்சல் என்றால் எந்த மாதிரியான சிகிச்சை பெற்று வர வேண்டும், அது மட்டுமல்லாமல் பெரிய காய்ச்சல் என்றால் மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டுமா அல்லது அவர்கள் வீட்டிலிருந்தே அவர்களுக்கான அந்த மருத்துவத்திற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளலாமா என்பது குறித்து மருத்துவர்கள் தொடர்ச்சியாக அறிவுறுத்தி வருகிறார்கள். இருந்தாலும் கூட வரக்கூடிய நாட்களில் இந்த மழைக்காலங்களில் பொதுமக்கள் இது போன்ற காய்ச்சல் என்னன்னு கேட்டால் பல்வேறு விதமான நோய்களை வந்து எப்பப்போ வருகிறது தெரியவில்லை, என்னால் உடனடியாக வந்து வருது. அப்படி இருக்கும்போது இது போன்ற காய்ச்சலை தவிர்ப்பதற்கு பல்வேறு விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்து தான் தொடர்ச்சியாக பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்காங்க. தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரைக்குமே இந்த அரசு மருத்துவமனையில் கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் வந்து சிகிச்சை பெற்று வருகிறாங்க. ஏற்க ஒரு சிறுமி என்பது உயிரிழந்து விட்டார். இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய அந்த 9 பேருமே தொடர்ச்சியாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் விரைவில் வீடு திரும்புவார்கள் என்று மருத்துவர்கள் தரப்பிலிருந்து நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.